ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல் டு ஆல். எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் தாங்க செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நூல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கலசம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு மார்கழி மாதம் கடைசி நாள் வந்துட்டு நம்ம காப்பு கட்டி ஃபங்க்ஷன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கலுக்கு முன்னாடி நாளே இது வந்துட்டு காப்பு கட்டு ஃபங்க்ஷன் வந்துடும். வீட்டில் வந்துட்டு நம்ம குல தெய்வத்தை நினச்சிட்டு கலசம் அப்புறம் வைக்கிறது வந்துட்டு வழக்கமான ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சரிசினை கீழே கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சொம்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சொம்பை வச்சுட்டு தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் எல்லாம் அந்த நார் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் மூணு சைடும் வந்துட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கலசம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ நீங்கள் கலசம் வந்துட்டு ரெடி பண்ணாலுமே முக்கால் சொம்பு தண்ணி இருந்தால் மட்டும் போதுங்க. இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் நீர் ஜவ்வாது கொஞ்சம் அதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காயின்ஸ் இருந்ததுன்னா காயின்ஸ் சேஞ்சுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூ எல்லாம் இருக்கு இல்லையா சாமந்தி பூ, அதை கொஞ்சமாக போட்டுட்டு மேலே மாயெல்லாம் இல்லைன்னா வெத்தலை இருந்தால் கூட கலசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பொங்கலுக்கு முன்னாடியே வந்துட்டு காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஏன் அது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம்தான் இருக்கிறதுலேயே ரொம்ப குளிர் அதிகம். ஸோ ஒரு இயர் ஃபுல்லாகவே ரொம்ப வெயில் மழை இந்த மாதிரி கிளைமேட்டே நம்ம ஜேர்னி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது எல்லாமே கூல் டவுன் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு மார்கழி மாதத்தில் ரொம்பவே பனி பெய்யும் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருமே வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா கலசத்தில் வந்துட்டு மாயெல்லாம் வச்சுட்டு மேலே தேங்காய் வச்சாச்சு. இப்போ நம்ம காப்பு கட்டுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்த நூல் வந்துட்டு இந்த தேங்காய் மேலே ஃபுல்லாக போட்டு கட்டாகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி நாள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் ஏன் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தமிழர்கள் மட்டும்தாங்க செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் இது. ஸோ நெல் பயிர் அதுக்கப்புறம் மஞ்சள் எந்த ஒரு பயிர் அவங்க விவசாயம் பண்ணியிருந்தாலுமே அறுவடை பண்ணுற சீசன் தான் இந்த சீசன். ஸோ ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிவிட்டு புதுசாக எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற சீசன் தான் இது. ஸோ அதை இயர் எண்டிங் தான் சொல்லணும் இதையே. ஸோ அதுக்கோசரம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்கழி மாதத்தை வந்துட்டு பீட மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்த்தை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற டே தான் நம்ம வந்துட்டு வீட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா காப்பு கட்டுவோம். காப்பு கட்டி இந்த மஞ்சள் குங்குமத்தோட பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணி அந்த மார்கழி மாதத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு வாசலில் வந்துட்டு பூ வச்சுருப்போம். ஸோ அது கம்ப்ளீட்டான டேஸ் தான் வந்துட்டு நம்ம காப்பு கட்டுற ஃபங்க்ஷனாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு காப்பு கட்டிட்டு இதில் வந்துட்டு ஆவாரம் பூ, பூலாப்பூ, அதுக்கப்புறமா வேப்பிலையெல்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அகை நம்ம ஒரு பூஜை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே அதுக்கப்புறம் தொழில் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே வந்துட்டு வேப்பில் அந்த பூ எல்லாத்தையுமே வந்துட்டு சொறி வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு சாப்பாடு, பருப்பு சாதம், கருவாட்டு குழம்பு, முட்டை, அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் மாவு விளக்கு எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா படையல் போட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே எடுத்து எங்கள் அம்மா வந்துட்டு உருண்டை பிடிச்சி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் எங்களுக்கு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பொங்கல் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் பேபிஸோடன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்.